வணக்கம் அன்பர்களே இந்த நாளில் அந்த நாள் ஆம் வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள்வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி வாருங்கள் அன்பர்களே இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வரலாற்றில் இன்று மே மூன்றாம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் கிபி முப்பதாம் ஆண்டில் ஜோன் ஆஃப் ஆர்க் பிரான்சில் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் திருத்தந்தையை குறை கூறியதற்காக ஃப்ளாரன்ஸ் மன்னர் கிர்லாமோ சவோனாரோலா மரத்தில் கட்டப்பட்டு எரிவூட்டி கொல்லப்பட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் இங்கிலாந்து மன்னர் எட்டாம் ஹென்றி கேத்தரின் திருமணம் செல்லுபடியற்றதாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டில் தென் அமெரிக்க விடுதலை போராட்ட தலைவர் சிமோன் கொலிவார் வெனுசுவேலாவின் முற்றுகைக்கு தலைமை வகித்து சென்று விடுவிப்பாளர் என தன்னை அறிவித்துக் கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வியன்னாவில் என்பவருக்கு அகாடியன் இசைக்கருவிக்கான காப்புரிமம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் பாரசீக மதகுரு பாப் பாபிசம் என்ற தனது மத கொள்கையை வெளியிட்டார் இவரே பகாய் சமயத்தை தோற்றுவித்த பகாவுல்லாவின் முன்னோடி என கருதப்படுகின்றது பகாய் சமயத்தவர் இந்நாளை புனித நாளாக கொண்டாடுகின்றனர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் மெக்சிகோ அமெரிக்க போரில் மெக்சிகோவின் அரசு தலைவர் மரியானோ பரேதஸ் அதிகாரபூர்வமற்ற வகையில் ஐக்கிய அமெரிக்கா மீது போரை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் நியூயார்க் பொது நூலகம் பொதுமக்களுக்கு திறந்துவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் பிரேசிலில் அரசு தலைவர் கெடூலியோ வர்காசுக்கு எதிரான போராட்டங்களில் நான்கு மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அமெரிக்க கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் இஸ்குவாலஸ் சோதனை ஓட்டத்தின் போது நியூ ஹாம்சையர் கரையில் மூழ்கியதில் இருபத்தி நான்கு பேர் உயிர் இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பனிப்போரின் போது மேற்கு ஜெர்மனி என்ற நாடு புதிதாக அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது செயற்கைக்கோள் எக்ஸ்பிளோரர் ஒன்று தனது பூமியுடனான தொடர்பை இழந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் சிலியில் முதல் நாள் நிகழ்ந்த நிலநடுக்கத்தை அடுத்து ஏற்பட்ட ஆழி பேரலையால் அறுபத்தி ஒரு பேர் உயிர் இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் இத்தாலியின் மாஃபியாக்களுக்கு எதிரான நீதிபதி கியோவானி பால்கோனி அவரது மனைவி உட்பட ஐவர் சிசிலியில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் எருத்திரியா ஐக்கிய நாடுகள் அவையில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் கணினி மென்பொருளின் ஜாவா நிரலாக்க மொழியின் முதற் பதிப்பு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் வட அயர்லாந்தில் இடம்பெற்ற பொது வாக்கெடுப்பில் பெல்பாஸ்ட் உடன்படிக்கை எழுபத்தி ஐந்து சதவீத மக்கள் ஏற்றுக்கொண்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அலாஸ்காவின் சுழல் வடிவ எரிமலை கிளீவ்லாந்து வெடித்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் உரிகண்டி அக்கராயன் வீதியில் இலங்கை படையினர் நடத்திய கிளைமோர் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பதினாறு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அனைத்துலக நீதிமன்றம் நடுப்பாறைகள் என்ற குன்றை மலேசியாவிற்கும் வெண்பாறை தீவு சிங்கப்பூருக்கும் கையளித்து தீர்ப்பு கூறியது இதனை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் இருந்து வந்த இருபத்தி ஐந்து ஆண்டு கால பிணக்கு தீர்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காங்கோ ஜனநாயக குடியரசின் முன்னாள் ஆயுத குழு தலைவர் அவர் புரிந்த குற்றங்களுக்காக அவருக்கு பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் பனிரெண்டு ஆண்டு கால சிறை தண்டனையை விதித்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளால் ஏமன் ஏடன் நகரில் நடத்தப்பட்ட இரட்டை தற்கொலை தாக்குதல்களில் நாற்பத்தி ஐந்து இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் மேலும் மே இருபத்தி மூன்றாம் நாளானது ஜமைக்கா நாட்டில் தொழிலாளர் தினமாகவும் மெக்சிகோ நாட்டில் மாணவர் தினமாகவும் உலக ஆமைகள் தினமாகவும் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது ஆகும் நன்று நண்பர்களே மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்